விஷயத்தை சொல்ல போறேன். என்ன தெரியுமா? செந்தில் நாதன் வேக்சினேட்டட். ஃபர்ஸ்ட் டோஸ் இன்னைக்கு போட்டேன். ஃபர்ஸ்ட் டோஸ் ஆஃப் கோவேக்சின். 28 நாள் கழிச்சு செகண்ட் டோஸ் போட போறேன். நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டோலோ 650 அந்த பேராசிட்டமால் மாத்திரை மட்டும் கொடுத்துருக்காங்க. காய்ச்சல் வந்தா போட்டுக்குங்கன்னு காலையில 11 மணிக்கு போய் ஃபர்ஸ்ட் டோஸ் லெஃப்ட் ஹேண்டில் போட்டு வந்தேன். ஐ எம் ஆல் ரைட். ஸோ தேர்ட் வேவ் என்னமோ சொல்கிறாங்க. ஸோ கோவேக்சின் ஃபஸ்ட்டு டோஸு செந்தில்நாதனுக்கு போட்டாச்சு இன்னைக்கு. உங்கள் சாரு, உங்கள் செகண்ட் பேரண்ட், உங்கள் டீச்சர் கோவேக்சின் ஃபஸ்ட் டோஸ் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஓகே, நல்லதே நடக்கும். 2200 பேருக்கு மேலே லைனில் வந்துட்டீங்க. ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ் க்வெஸ்சன் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் என்சிஆர்டி. ஸோ நிறைய பேர் நிறைய கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். தயவுசெய்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் உங்களோட செகண்ட் பேரண்டாக இருந்து கேட்டுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, லீடர் போர்டில் வராததை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் லீடர் போர்டில் வந்தவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணுங்க? சரியாக கேட்கல. இப்போ சரியாக கேட்குதா? வாய்ஸ் சரியாக கேட்குதா? இப்போது கேட்குதா? வாய்ஸ் கேட்குதுன்னா எஸ்னு சொல்லுங்கள் சேட் பாக்ஸில். இல்லை, இது சரியாக இருக்கா? இப்போ வாய்ஸ் சரியாக கேட்குதா? ஒரே நிமிஷம், வாய்ஸ் இப்போ குறக்குறன் கேட்குதா? கரெக்டாக கேட்குதா? இப்போ வாய்ஸ் கேட்குதா? குறக்குறன் இல்லைல்ல? ஓகே, குறக்குறன் லிட்டில் ப்ராப்ளமா? இப்போ எதுவும் குறக்குறன்னு கேட்குதா? பஃபரிங் இல்லை? சரியாயிடும், சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நல்லா கேட்குது இல்லை? மென்டி ஓப்பன் ஆகிடுச்சு. 2500 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணிட்டாங்க. நீங்கள் 2000 பேருக்குள்ளே ஜாயின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அதாவது ஸ்லாட் கிடைக்கும். ஓகேயா? சம் டிஸ்டர்பன்ஸ். இப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியாகிடும். இல்லைனா மைக் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். கண்ணு வேறு மைக் எடுக்க, அந்த மைக் எடு. ஒரே நிமிஷம், மைக் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். மைக் சேஞ்ச் பண்ணால் சரியாயிடும், ப்ராப்ளம் இருக்காது. இப்போ பிரச்சனை இல்லைனா சொல்லுங்கள். இந்த மைக்லேயே கண்டினியூ பண்ணலாம். நாட் கிளியர். ஓகே ஓகே ஓகே, மாற்றிடலாம். மைக் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம், ஒன் செகண்ட். மைக்கை சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போது கிளியராக கேட்குதா? வணக்கம். இப்போது கிளியராக கேட்குதா? இப்போ கிளியராக கேட்கல? கிளியர். ஓகே, சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ கிளியராக கேட்குதா? ஆ, ஓகே, கிளியர் சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னைக்கு செந்தில்நாதன் சார் கோவேக்சின் ஃபஸ்ட்டு டோஸ் போட்டுட்டு வந்துட்டேன். 28 டேஸ் கழித்து செகண்ட் டோஸ் போட போகிறேன். எனிவே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? மென்டி குவிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மென்டி குவிஸில் ஃபஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே, இங்கே மழை வருது. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே, வி ஸ்டார்டட் த குவிஸ். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே, மழை வருது. சவுண்டு கேட்டால் கொஞ்சம் பார்த்துங்க. செல்ஸ் ஆஃப் ஸ்குவாமோஸ் எபிதீலியம் ஆர் டால் வித் இலாங்கேட்டட் நியூக்ளியை, பி கியூப் லைக், சி ஃப்ளாட் அண்ட் டைல் லைக், டி காலம்னார் ஆர் கியூபாய்டல் இன் ஷேப். இங்கே பயங்கரமாக மழை பெய்யுது. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க? 1883 பேர் ஃப்ளாட் அண்ட் டைல் லைக்னு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட் ஸ்டார்ட், எக்ஸலண்ட். தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. கரெக்டான ஆன்சர் என்னன்னு பார்த்துக்குங்க. நோ ப்ராப்ளம், சரியா? செகண்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே. இரண்டாவது கேள்வி டக்கு டக்குன்னு போகலாம். இங்கே மழை பெய்கிறதுனால எனி டைம் லைவ் கட் ஆகலாம், கரண்ட் போகலாம். அதனால் டக்கு டக்குன்னு போகலாம். மேட்ச் தான் ஃபாலோயிங். மேட்ச் பண்ணி எது கரெக்டாக இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் லைவில் பார்க்குறவங்களுக்கு மே நாட் பி விசிபிள். இது வந்து ஸ்கொயமோ, ஃபோர்த் வந்து சிலியேட்டட் எபிதீலியம் இருக்குது. அதுக்கு நேராக ஃபெலோபியன் டியூப், ஸ்டொமக் லைனிங், வால்ஸ் ஆஃப் பிளட் வெசல்ஸ், பிசிடி இன் கிட்னின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். எஸ், 3, 2, and 1. எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? இந்த மேட்சை கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாலே நிறைய தெரிஞ்சுக்கலாம். 1926 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கங்க. வெரி குட், எக்ஸலண்ட், சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யூ ஆர் ராக்கிங், வி ஆர் ராக்கிங். தேர்ட் க்வெஸ்சன் ஆஃப் த டே. கடகடன் க்வெஸ்சன் பார்த்துடலாம். மழை பெய்கிறதுனால, பயங்கரமாக மழை பெய்யுது. கோப்லெட் செல்ஸ் ஆர் ஃபவுண்டின், சாரி, கோப்லெட் செல்ஸ் ஆர் ஃபவுண்டின். வாய்ஸ் கேட்கலையா?
மைக் ப்ராப்ளமா ரெயின் நாளையா ரெயின்னால மைக் ப்ராப்ளமா சரி ஓகே பார்த்துக்கலாம் பக்கல் கேவிட்டி அலிமெண்ட்ரி கெனால் ஸ்கின் சலைவரி கிளான்ஸ் என்ன ஆன்சர் மழை பெய்யுதுப்பா அதனால கொஞ்சம் மைக் ப்ராப்ளம் இருக்கும் 1910 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு கோப்ளட் செல்ஸ் வந்து எதை செக்ரீட் பண்ணும் மியூசின் மியூசின் செக்ரீட் பண்ணும் மியூசின் அப்படிங்கிறது மியூக்கஸ் லேயரை ஃபார்ம் பண்ணும் ஃபோர்த் கொஸ்டின் ஆஃப் த டே நான்காவது கேள்வி ஃபோர்த் கொஸ்டின் ஆஃப் த டே த கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் பேசிக்கலி கம்போஸ்ட் ஆஃப் 30 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு நாலாவது கொஸ்டின் இப்போ கேட்டிருக்கோம் மாடிஃபைட் பாலிசாக்ரைட் லிப்பிட் மோனோசாக்ரைட் பாஸ்போ லிப்பிட்ஸ் அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பேசிக்கலி என்ன சப்ஸ்டன்ஸ்னால ஆனது கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் சொல்கிறாங்க கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ் 3, 2, and 1 டைம்ஸ் அப் எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க 1517 பேர் மாடிஃபைடு பாலிசாக்ரைட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆக்சுவலி இது வந்து ஜி என்னது கிளைகோ சாக்கரைட் கிளைகன்ஸ் அப்படிம்பாங்க அதனால ஆனது ஃபிஃப்த் கொஸ்டின் பார்க்கலாம் மழை பயங்கரமாக பெய்யுதுங்க இங்கே கரண்ட் கட் ஆகிடக்கூடாது பவர் கட் ஆனிச்சுன்னா டிவி ஆஃப் ஆகிடும் டேஷ் ப்ரொவைட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி டு கனெக்டிவ் டிஷ்யூ ஏ மஸ்த் செல்ஸ் பி பிளாஸ்மா மெம்பிரேன் டி நியூ சி நியூக்ளியஸ் டி கொலாஜன் ஃபைபர் எது வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குற கனெக்டிவ் டிஷ்யூவாக இருக்கு சவுண்ட் சரியாக கேட்கலையா வெரி குட் 2301 ஸ்டூடெண்ட்ஸ் 2000 பேருக்கு மேலே கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஆக்சுவலாக 2301 தாண்டி லைவ் சேட்டில் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க வெரி குட் எக்ஸலண்ட் லீடர் போர்ட் ஆஃப்டர் ஃபிஃப்த் கொஸ்டின் வி ஆர் சீயிங் லீடர் போர்ட் த ரியல் ரவ்யா பிஎஸ்டி அவங்க ஒரு வெறித்தனத்தோடு இருக்காங்க நம்ம டெய்லி லீடர் போர்டில் வந்தே ஆகணும்னு வெரி குட் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க வசூல் ராஜா எம்பிபிஎஸ் வந்து செகண்டில் இருக்கிறாரு பைரவ் கேஎன்ஏ வந்து தேர்டில் இருக்கிறாங்க நிஷாந்த் ஃபோர்த்து சௌமியா ஜோ ஜான் திவ்யஸ்ரீ பெங்களூர் 11th பிஎஸ்டி வெரி குட் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க பெங்களூர்லேருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் அலாட் தேங்க்யூ ஸோ மச் திவ்யா திவ்யஸ்ரீ மது நீட் யுவர் பிளஸ்ஸிங் சார் காட் பிளஸ் யூ ஆல் த பெஸ்ட் பெஸ்ட் ஆஃப் லக் கண்டிப்பாக நீங்கள் நீட்டில் நல்ல ஸ்கோர் வாங்கி எம்பிபிஎஸ் போய் ஜாயின் பண்ணிடுவீங்க எல்லாருக்கும் விஷஸ் ராணி இருக்கீங்க வெரி குட் 6th கொஸ்டின் ஆஃப் த டே ஆறாவது கேள்வி 6th கொஸ்டின் ஆஃப் த டே ஜெயித்தலாமா most of the cells in alveolar tissue are fibroblast macrophages mast cells all of the above எது வந்து areolar tissue times up all of the above is the correct answer areolar tissue na loose ah irukiradu appdin artham லூஸாக இருக்கிறது ஏரியோலார் அப்படின்னா மீனிங் வந்து லூஸ் லிகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ ஆப்ஷன் பி மஸ்குலர் டிஷ்யூ ஆப்ஷன் சி ஃபைபரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ ஆப்ஷன் டி ஸ்கெலிட்டல் டிஷ்யூ எது கரெக்டான ஆன்சர் இங்கே மழை பிச்சுக்கிட்டு ஊத்துது சூப்பரான மழை பெய்யுது 3, 2, and 1 எத்தனை குழந்தைங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிட்டீங்க ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் இந்த 1450 பேரும் கனெக்டிவ் டிஷ்யூ ஃபாஸ்டாக ஆன்சர் பண்ணால் மோர் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இதை இதை சூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சுவலி ஃபைப்ரஸ் கனெக்டிவ் டிஷ்யூ தான் மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் 789 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 8th question of the day. கொஞ்சம் பார்க்கணும் நாலு ஆப்ஷனையும் பாருங்க cartilage is formed by A. osteoblast B. fibroblast C. chondrocytes D. mast cells எதனால cartilage tissue வந்து ஃபார்ம் ஆயிருக்கு ஏன்
புரியல சரி இப்படி வச்சுக்கிறேன் ஓகே 1919 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 1919 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க கான்ட்ரோசைட் தான் கரெக்டான ஆன்சர் வெரி குட் எக்ஸலண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி எக்ஸலண்ட் வி ஆர் கோயிங் அண்ட் வி ஆர் ராக்கிங் ஓகே இப்போ எந்த ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்படி வச்சுக்கிறேன் கையில் மைக் அப்போ தான் டப்பு டப்புன்னு சத்தம் கேட்காது ஆ இது சர்ப்ரைஸ் லீடர் போர்டு 10th கொஷின் முடிஞ்சு தான் வந்திருக்கணும் த ரியல் ரபியா பிஎஸ்டி ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டாக இருக்காங்க வசூல்ராஜா எம்பிபிஎஸ் செகண்டில் இருக்காரு ராணி 10th தேர்டுக்கு வந்திருக்கீங்க வெரி குட் ஜான் விஜய் வெங்கட் வம்சி புதுசாக என்ட்ரு ஆயிருக்கீங்க அபர்ணா 720 அவுட் ஆஃப் 720 கண்டிப்பாக நீங்கள் வாங்குவீங்கப்பா வெரி குட் கைப்புள்ள ஓகே பிரியதர்ஷினி எம்டி பவித்ரா தாரணி எல்லாம் இருக்காங்க கேர்ள்ஸ் ஆர் ஆக்குப்பையிங் த லீடர் போர்டு லீடர் போர்டை ஃபுல்லாக வந்து சூழ்ந்துட்டாங்க பாய்ஸ் தூங்கிக்கிட்டு இருக்கீங்களா ஓகே பிளட் இஸ் ஃபார்ம்ட் ஆஃப் வெரி ஈஸியான க்வெஸ்சன் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் ஏ பிளாஸ்மா அண்ட் போன் மேரோ செல்ஸ் ஆப்ஷன் பி பிளாஸ்மா ஒயிட் அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் ஆப்ஷன் சி பிளாஸ்மா அண்ட் ஒயிட் பிளட் செல்ஸ் ஆப்ஷன் டி பிளாஸ்மா அண்ட் ரெட் பிளட் செல்ஸ் மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் எது கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க மோஸ்ட் கரெக்ட் ஆன்சர் எது 3, 2, 1 எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க 2007 பேர் வெரி குட் எக்ஸலண்ட் 2K கிட்ஸ் 2K ப்ளஸ் கிட்ஸ் வெரி குட் எக்ஸலண்ட் 2007 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க தென் 10th கொஷின் ஆஃப் த டே 10th கொஷின் முடிஞ்சு லீடர் போர்டு வரும் 10th கொஷின் ஆஃப் த டே 10th கேள்வி இன்றைக்கி டோட்டலாக 30 கொஷின்ஸ் இருக்குது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ கனெக்டிவ் டிஷ்யூ எது கனெக்டிவ் டிஷ்யூ இல்லை ஆப்ஷன் ஏ போன் ஆப்ஷன் பி கார்டிலேஜ் ஆப்ஷன் சி பிளட் ஆப்ஷன் டி மசில் எது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ கிடையாதுன்னு கேட்குறாங்க 3, 2, and 1 எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க மோர் தென் 2500 ஸ்டூடெண்ட்ஸ் வாட்டட் ஆன் மென்டி 1759 ஸ்டூடெண்ட்ஸ் மசில்ஸ் தான் கனெக்டிவ் டிஷ்யூ கிடையாதுன்னு கரெக்டாக சொல்லியிருக்கீங்க போன் கார்டிலேஜ் பிளட் இது எல்லாமே கனெக்டிவ் டிஷ்யூ பட் மசில் இஸ் நாட் எ கனெக்டிவ் டிஷ்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க லீடர் போர்டு கடகடன்னு போயிடலாம் மழை இங்கே பெய்யறதுனால கரண்ட்டு போயிடுமோன்னு பயமாக இருக்குது கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும் இந்த குவிஸை சரியாக வழிநடத்தி செல்லணும் ஓகே எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க வசூல்ராஜா பயங்கரமான போட்டி கொடுக்குறாரு எல்லாருக்கும் பாயிண்ட்ஸ் ரொம்ப நெருங்கி வந்துட்டார் வசூல்ராஜா த ரியல் ரபியா பிஎஸ்டி ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கீங்க ஃபஸ்ட்டில் இருக்கீங்க வெரி குட் வசூல்ராஜா எம்பிபிஎஸ் செகண்ட் ராணி தேர்ட் ஜான் பெரிய சேஞ்சஸ் இல்லை விஜய் வெங்கட் வம்சி பிரியதர்ஷினி எம்டி கொஞ்சம் முன்னாடி வந்திருக்காங்க கைப்பில் இருக்கிறாரு கட்டதுரை தான் உங்களுக்கு எதிரி ஓகே சரி தாரணி மேகா மிருதுலா ஸ்டில் கேர்ள்ஸ் ஆர் மோர் இன் நம்பர் இன் த லீடர் போர்ட் 11th கொஷின் 15th கொஷின் முடிஞ்சு பாய்ஸ் வராங்களா பார்ப்போம் லெவன்த் கொஷின் மசில்ஸ் டேஸ் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன் மசில்ஸ் வந்து என்ன ரெஸ்பாண்ட் பண்ணும் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஸ்டிமுலேட் பண்ணும்போது ரிலாக்ஸ் பண்ணுமா கான்ட்ராக்ட் பண்ணுமா ஸ்ட்ரெச் பண்ணுமா லென்தன் பண்ணுமா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணும் ஸ்டிமுலேஷனுக்கு மசில்ஸ் 3, 2, and 1 டைம்ஸ் அப் 1924 பேர் கான்ட்ராக்ட் மசில்ஸ்க்கு ஒரு ஸ்டிமுலேஷன் பண்ணும்போது கான்ட்ராக்ட் ஆகும் ஓகேயா ஞாபகம் வச்சுக்கோங்க சரி 12th கொஸ்டின் 12th கேள்வி ஸ்ட்ரைப்டு மசில் ஃபைபர் ஹேஸ் ஏ ஒன் நியூக்ளியஸ் பி டூ நியூக்ளியஸ் சி மெனி நியூக்ளியை டி நோ நியூக்ளியை ஆக்சுவலி நோ நியூக்ளியஸ்னு வந்திருக்கணும் 3, 2, and 1 எத்தனை பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க 1422 பேர் மெனி நியூக்ளியைன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க ரிப்பீட்டட் சார்கோமியர் ஸ்ட்ரைப்டு மசில்ஸில் இருக்கும் ஓகேயா அந்த லுக் வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி தெரிகிறதுனால தான் அதுக்கு பேர் ஸ்ட்ரைப்டு மசில்னு பேர் வச்சாங்களாம் 13th கேள்வி ஸ்ட்ரைப்டு மசில்ஸில் மெனி நியூக்ளியை இருக்கும்
13வது கேள்வி ஆன்சர் பாஸ் டு கெட் மோர் பாயிண்ட்ஸ் னு क्वेश्चन லேட்டா வருது கார்டியாக் மசில் ஃபைபர்ஸ் ஆர் ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரியேட்டட் இன்வாலண்டரி ஆப்ஷன் பி ஸ்ட்ரியேட்டட் வாலண்டரி ஆப்ஷன் சி நான் ஸ்ட்ரியேட்டட் இன்வாலண்டரி ஆப்ஷன் டி நான் ஸ்ட்ரியேட்டட் வாலண்டரி என்னது கார்டியாக் மசில் ஃபைபர் வந்து என்ன கரெக்டர் இருக்கும் 3 2 and 1 டைம் சார் 1681 பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஸ்ட்ரியேட்டட் இன்வாலண்டரி வாலண்டரினா நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது இன்வாலண்டரினா அதுவா நம்ம கண்ட்ரோல்ல இல்லைன்னு அர்த்தம் ஸ்ட்ரியேட்டட் இன்வாலண்டரி எது கார்டியாக் மசில் கார்டியாக் மசில்னா ஹார்ட்டோட சம்பந்தப்பட்டது இல்லையா இதயத்தோட இணைந்தது ஓகே ஆன்சர் பாஸ் டு கெட் மோர் பாயிண்ட்ஸ் 14th क्वेश्चन intercalated discs are found in a tendon b striped muscle c unstriped muscle d cardiac muscle time ஓடிக்கிட்டிருக்கு more than 2500 students voted on menti very good 2500 students voted on menti கார்டியாக் மசில்ஸ் வந்து கரெக்ட் 16 16 கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க வெரி குட் தெரியாதவங்க சரியான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க 15th क्वेश्चन முடிஞ்சதும் நமக்கு லீடர் போர்டு வரும் மழை கொட்டுது அந்த இறைச்சல் உங்களுக்கு கேட்டிச்சனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க டாஷ் மேக்கப் மோர் தென் 1/2 த வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூ இன் आवर பாடி ஏ நியூரான் பி நியூரோக்ளியா சி ஆக்சான்ஸ் டி டென்ட்ரான்ஸ் எத்தனை பேர் பி கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க 1569 ஸ்டூடெண்ட்ஸ் நியூரோக்ளியான்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அதாவது இந்த நியூரோக்ளியா தான் மோர் தென் 1/2 த வால்யூம் ஆஃப் நியூரல் டிஷ்யூ ஃபார்ம் பண்ணுது ஆனால் நியூரோக்ளியாங்கிறது என்ன ஒரு க்ளூ மாதிரி கனெக்ட் பண்ணுற அந்த கம்மு மாதிரி இட் இஸ் நான் நியூரான் செல் நியூரானே கிடையாது அது நான் நர்வஸ் செல் ஆர் நான் நியூரான் செல் தான் நியூரோக்ளியா லீடர் போர்டு 50% க்ராஸ் பண்ணிட்டோம் கரண்ட் போயிடக்கூடாது லீடர் போர்டு த ரியல் ரபியா பிஎஸ்டி ஃபஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்கீங்க அவங்கள ப்ரொவோக் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்க வெரி குட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணுறாங்க போலருக்கு செகண்டில் ராணி முன்னேறி வந்துட்டீங்க வெரி குட் தேர்டில் கைப்புள்ள இருக்கிறாரு கட்டத்துறைக்கு கட்டா சரியில்லை கைப்புள்ளைக்கு சூப்பராக இருக்குது ஓகே முகேஷ் அருணேஷ் எல்லாம் புதுசாக வந்திருக்காங்க சுவாமி செந்தில் சார் ஃபைன் தேங்க்யூ சுவாமிஜி ஓகே மேக்னாட்டி சுகாசினி சுந்தர் தாரணி ஹரிஹரன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்காங்க ஓகே வெரி குட் 16th क्वेश्चन ஆஃப் த டே 16வது கேள்வி சீக்கிரம் காக்ரோச் ஆரம்பிக்க போகுது பாடி ஆஃப் காக்ரோச் இஸ் ப்ரொடெக்டட் பை ஏ ஹெட் தோரக்ஸ் சாரி ப்ரொடெக்டட் பை ஆர் டிவைடட் பை ஹெட் தோரக்ஸ் அண்ட் அப்டமன் செஃபலோ தோரக்ஸ் அண்ட் அப்டமன் ஹெட் ட்ரங்க் அண்ட் டெயில் ப்ரோபோசிஸ் காலர் அண்ட் ட்ரங்க் இது டிவைடட் பை நான் தப்பா டைப் பண்ணிட்டேன் சாரி டிவைடட் பைக்கு ஆன்சர் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் 2125 பேர் தப்பான கேள்விக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க என்ன கொடுமை பார்த்தீங்களா கேள்வி தப்பு ஆனால் ஆன்சர் கரெக்ட் ப்ரொடெக்டட் பை வராது இங்க டிவைடட் பை வரும் ஹெட் தோரக்ஸ் அப்டமன் இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த ராங் க்வெஸ்சன் ஆல் வில் கெட் பாயிண்ட்ஸ் வெரி குட் ஆக்சுவலி ஆர்த்ரோபோடா ஃபைலமில் வர்றது யார் இந்த காக்ரோச் கரப்பான் அதில் வந்து ஹெட் தோரக்ஸ் அப்டமன் இருக்கும் 17வது கேள்வி 17th க்வெஸ்சன் சூன் வி ஆர் கோயிங் டு ஹாவ் பிரைட் லைட்னிங் இன் அவர் ஸ்டூடியோ பிஎஸ்டி ஸ்டூடியோவுக்கு பயங்கர லைட் வரப்போகுது த டெர்கா ஸ்டெர்னா அண்ட் ப்ளூரா ஆஃப் காக்ரோச் பாடி ஆர் ஜாயின்டு பை ஏ சிமெண்டிங் ப்ளூ பி மஸ்குலர் டிஷ்யூ சி ஆர்த்ரோபோடியல் மெம்பரேன் டி கார்டிலேஜ் இந்த காக்ரோச்சில் இருக்கும் இல்லையா டெர்கம் ஸ்டெர்னம் ப்ளூரம்னு அதெல்லாம் கனெக்டடாக இருக்கிறது எதனால் வெரி குட்
நம்ம சேனல்ல போட்ட காக்ரோச் வீடியோவை எல்லாம் பார்த்துட்டாங்க 2004 பேர் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிட்டீங்க எக்ஸலென்ட் ஆர்த்ரோடியல் மெம்பரேன் மத்தவங்க எல்லாம் சரியான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க ஐ அம் சோ ப்ரவுட் அபௌட் பிஎஸ்டிஎன்ஸ் வெரி குட் மழை வேற பெய்யுது படபட படபட எனக்கு வேக்சின் போட்டிருக்காங்க சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் மவுத் பார்ட்ஸ் ஆஃப் காக்ரோச் ஆர் ஆஃப் ஏ பியர்சிங் அண்ட் சக்கிங் பி சக்கிங் அண்ட் சைஃபனிங் டி சூவிங் அண்ட் பைட்டிங் டைப் சி சக்கிங் அண்ட் ராஸ்பிங் டைப் எந்த டைப்பில் வரும் த்ரீ டூ ஒன் ஆன்சர் அவுட் பண்ண மாதிரி இதில் மட்டும் டைப் இருக்கு மற்றதெல்லாம் டைப்பை காணாமல் பாருங்கள் இதை வச்சே கண்டுபிடிச்சிருக்கலாமே 1879 பேர் 7 8 9 7 8 9 இருக்கு பாருங்கள் சூவிங் அண்ட் பைட்டிங் டைப் மற்றதெல்லாம் டைப்னு அடிக்க மறந்துட்டேன் இதில் மட்டும் டைப்பை டைப் பண்ணிட்டேன் இதுவே ஒரு க்ளூவாக வச்சுருந்துருக்கலாம் பரவாயில்ல இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வராது 19th க்வெஸ்சன் 19th கேள்வி ஹெப்பாட்டிக் சிகே இன் காக்ரோச் இஸ் யூஸ்ஃபுல் இன் ரொம்ப ஈஸி இல்லை டைரக்ட் க்வெஸ்சன் ஏ எக்ஸ்க்ரீஷன் பி செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சி ரெஸ்பிரேஷன் டி சென்சேஷன் இதில் எதுக்கு வந்து ஹெப்பாட்டிக் சிகே யூஸ்ஃபுல்லாக இருக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க 3 2 1 டைம்ஸ் அப் செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னு கரெக்டாக 1702 பேர் ஓட் பண்ணியிருக்கீங்க எக்ஸலண்ட் எக்ஸ்க்ரீஷன் கிடையாது ஹெப்பாட்டிக் சிகேங்கிறது செக்ரீஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் வெரி குட் 20th க்வெஸ்சன் ஆஃப் த டே 20th கேள்வி கடகடன் க்வெஸ்சன் பார்ப்போம் பார்த்துக்குங்க 20th கேள்வி நம்பர் ஆஃப் மால்டீஜியன் டியூபியூல்ஸ் ப்ரெசன்ட் இன் காக்ரோச் ஏ 50 to 60 பியில் 80 to 90 சியில் 100 to 150 டியில் 200 to 250 எதை அமுக்க போகிறீங்க கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுங்க ஆயிரத்தி 850 ஸ்டூடெண்ட்ஸ் 100 to 150 கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க நம்பர் ஆஃப் மால்டீஜியன் டியூபியூல்ஸ் காக்ரோச்சில் 100 to 150 இருக்கும் மறந்துடாதீங்க அண்ட் லீடர் போர்டு இன்னொரு 10 க்வெஸ்சனுக்கு கரண்ட் போகாமல் இருக்கணும் கடவுளை வேண்டிக்குங்க எல்லாரும் டிராஸ்டிக் சேஞ்ச் இன் த போர்ட் ராணி கேம் ஃபர்ஸ்ட் வெரி குட் கன்சிஸ்டண்டாக ஃபர்ஸ்ட் லீடர் போர்டிலேருந்து 10th பிளேஸ்லேருந்து மொதல் பிளேஸ்க்கு முன்னேறி வந்திருக்கீங்க வெரி குட் கைப்பில் செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு அருணேஷ் 3rd சுகாசினி 4th ஃபாஸ்டஸ்டாக இருக்கீங்க தாரணி இருக்கீங்க த ரியல் ரப்யா பிஎஸ்டி இருக்கீங்க சுவாமி செந்தில் சார் ஃபேன் தேங்க்ஸ்ப்பா ஹரிஹரன் அபிநாராயணன் சோனமுக்தா போச்சா ஏன் போச்சு இல்லை தம்பி நீங்கள் 10th பிளேஸில் இருக்கீங்க கரண்ட்டெல்லாம் போகாது பி கான்ஃபிடென்ட் எங்கேயும் போகலை ஓகேயா 21st 10th பிளேஸில் வந்துட்டீங்க லீடர் போர்டில் சோனமுத்து எட்டி பார்த்துட்டாரு எதுவும் போகலை 21st க்வெஸ்சன் ஆஃப் த டே அலாரி மசில்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் அலாரி மசில் காக்ரோச்சில் தான் இருக்கும் எதோட அசோசியேட்டட் ஹார்ட் அண்ட் சர்க்குலேஷன் பி மால்டீஜியன் டியூபியூல் அண்ட் எக்ஸ்க்ரீஷன் ட்ரக்கியா அண்ட் ரெஸ்பிரேஷன் டி நன் ஆஃப் திஸ் அலாரி மசில் எதோட அசோசியேட்டட் 4 3 2 1 டைம்ஸ் அப் 1437 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கிங்க ஹார்ட் அண்ட் சர்க்குலேஷன் காக்ரோச்சில் ஹார்ட் அண்ட் சர்க்குலேஷனோட தொடர்புடையது அலாரி மசில்ஸ் ஓகே 22nd க்வெஸ்சன் ஆஃப் த டே 22nd கேள்வி இன்னொரு 8 கேள்வி ஓட்டிடணும் நம்ம ஒன்லி 8 க்வெஸ்சன்ஸ் மோர் இன் காக்ரோச் ஏர் சர்க்குலேட்ஸ் இன் த ஃபாலோயிங் வே கரெக்டாக பார்த்து எது கரெக்டான வேன் போடுங்க ஏர் ஸ்பைரக்கிள் ட்ரக்கியோல்ஸ் ட்ரக்கியான் இருக்கு பியில் ஏர் ஸ்பைரக்கிள் ட்ரக்கியா பாடி டிஷ்யூ இருக்கு சியில் ஏர் ஸ்பைரக்கிள் ட்ரக்கியா ட்ரக்கியோல்ஸ் பாடி டிஷ்யூ இருக்கு டியில் பாடி டிஷ்யூ ட்ரக்கியோல்ஸ் ட்ரக்கியா ஸ்பைரக்கிள்ஸ் ஏர்னு இருக்கு எந்த வழியா ஏர் வந்து காக்ரோச்சில் என்டர் ஆகி பாஸ் ஆகி போகுது 3 2 1 டைம்ஸ் அப் 16 19 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க 1619 எக்ஸலண்ட் வெரி குட் சரியான ஆன்சர் என்னன்னு மற்றவங்களாம் தெரிஞ்சுக்கோங்க 23rd க்வெஸ்சன் ஆஃப் த டே 23rd கேள்வி
Answer fast to get more points. The body cells in cockroach discharge their nitrogenous waste in the hemolymph mainly in the form of A. calcium carbonate, B. ammonia, C. potassium urate, D. urea. Question nalla paathittu answer pannunga. 3, 2, 1, எங்க சார் பார்க்க டைம் இருக்கு, டைமே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. 784 ஸ்டூடெண்ட்ஸ் பொட்டாசியம் யூரேட்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாருங்க, த பாடி செல்ஸ் இன் காக்ரோச் டிஸ்சார்ஜ் தேர் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இன் த ஹீமோலிம், ஹீமோலிம்ஃபில் டிஸ்சார்ஜ் பண்ணுற நைட்ரோஜினஸ் வேஸ்ட் பொட்டாசியம் யூரேட். யூரேட்னா யூரிக் ஆசிட்னு அர்த்தம், பொட்டாசியம் யூரேட். ஓகேங்களா? So this is the correct answer, C. 24th question. 24th question. Which structure is absent in male cockroach? This is a pristine question. Labium, phallomius, spermatheca, none of this. What is the male cockroach? It is not. It is not. What is the male cockroach? 1065 பேர் ஸ்பெர்மத்திகான்னு ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஸ்பெர்மத்திகா ஃபீமேல் காக்ரோச்சில் இருக்க ஒரு கப் லைக் ஸ்ட்ரக்சர், அதை ஸ்பெர்ம் டெபாசிட் பண்ணுறதை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்ட்ரக்சர் ஸ்பெர்மத்திகா. ஸ்பெர்மானாலே மேல்னு நினச்சிக்குவோம், ஸ்பெர்மத்திகா இஸ் ப்ரெசன்ட் இன் ஃபீமேல் காக்ரோச். 25th க்வெஸ்சன், அதுக்கப்புறம் நமக்கு லீடர் போர்டு வரும். நார்மல் பேஸ் இதோட முடியுது நமக்கு. இன் காக்ரோச் ஈச் ஓவரி கன்சிஸ்ட் ஆஃப் டேஸ் ஓவரியோல்ஸ். ஓவரியோல்ஸ் 2, 4, 6, 8. எத்தனை ஓவரியோல்ஸ் இருக்குது? ஏல 2, பியில 4, சியில 6, டியில 8. எது உங்களுக்கு ஆன்சர்னு தோணுது? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் 8. 1119 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மித்தவங்கலாம் கரெக்டான ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. ஓவரியோல்ஸோட நம்பர் 8 இன் ஈச் ஓவரி இன் காக்ரோச். இப்போ லீடர் போர்ட் பார்த்ததுக்கு அப்புறம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்ட், 5 க்வெஸ்சன்ஸ் ஈச் க்வெஸ்சன் கேரி ஒன்லி 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்ஸ் தான் ஆன்சர் பண்ண உங்களுக்கு டைம் இருக்கும். லீடர் போர்ட் பார்த்துட்டு அதை பார்த்து முடிச்சிடலாம், கரண்ட் போயிட போகுது. கைப்புள்ள ஃபர்ஸ்ட் வந்துட்டாரா இல்லை எப்படி? கைப்புள்ள தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரா இல்லை மாறி இருக்கா? ஆஹா, த ரியல் ரபியா பிஎஸ்டி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபாஸ்டஸ்ட் ஆகிங்க. வெரி குட். திருப்பியும் அடிச்சு பிடிச்சி முன்னாடி வந்துட்டாங்க. வாரியர் சுகாசினி செகண்டுக்கு முன்னேறி வந்திருக்கீங்க. ஹரிஹரனை காணான் பார்த்தே வந்துட்டார், வெரி குட். திவாகர் இளஞ்செழியன் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காரு. பத்மஜா புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. கிருத்திகா ஸ்ரீ புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஹரிஷ் ஆர் எல்லா லீடர் போர்ட்லேயும் வர கிங்கு. கைப்புள்ள வந்து ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி தெரிஞ்சுது, பின்னாடி இருக்கிறாரு. ஓகே, இடையில இருந்திருப்பார். டைகர் வந்து ஆதி இவங்கெல்லாம் இருக்கீங்க. இப்போது சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ரவுண்டோட ஃபஸ்ட் க்வெஸ்சன், இந்த 5 க்வெஸ்சன் லீடர் போர்டில் டிராஸ்டிக் சேஞ்சை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. Identify the odd one out. சம்பந்தமில்லாததை தான் ஆன்சர் பார்த்துக்குங்க. ஏ ஸ்டமக், பி ஹார்ட், சி கிட்னி, டி டைஜஸ்டிவ் சிஸ்டம். இன்னும் நிறைய பேருக்கு ஆன்சர் க்வெஸ்சன் கேட்டாதே தெரியலையா? இல்லை இல்லை, 2200 பேர் ஆன்சர் பண்ணிட்டீங்க. டைஜஸ்டிவ் சிஸ்டம், சி ஸ்டமக், ஹார்ட், கிட்னி எல்லாம் ஆர்கன்ஸ். Digestive system is organ system. Group of organs தானே organ system. So these three are organ, this is organ system. அப்போ இதுதான் odd one. 881 students கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ சிம்பிளஸ்ட் க்வெஸ்சனில் தான் தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, பார்த்துக்குங்க. நீட்லலாம் தெளிவாக ஆன்சர் பண்ணணும். கொலாஜன் இஸ் க்வெஸ்சன் சின்னது, 2 வேர்டு க்வெஸ்சன். ஏ லிப்பிட், பி கார்போஹைட்ரேட், சி குளோபுலர் ப்ரோட்டீன், டி ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன். ஆஹா, ப்ரோட்டீன் ப்ரோட்டீன் ரெண்டில் ஒன்றுனு ஆன்சர் தெரியும். எந்த ப்ரோட்டீன்? 1707 பேர் ஃபைப்ரஸ் ப்ரோட்டீன்னு கரெக்டாக ஓட் பண்ணிட்டீங்க, வெரி குட். 28th க்வெஸ்சன் ஆஃப் த டே, 28th கேள்வி. 28th க்வெஸ்சன், அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன். கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஏ நெக்கு, பி யூரினரி பிளேடர், சி ஆர்ம்ஸ், டி ஃபிங்கர்ஸ். எதில் வந்து அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் இருக்கு? இதுக்கடுத்து லீடர் போர்டு வரும். லாஸ்ட் 3 க்வெஸ்சன்ஸுக்கு 1663 குழந்தைங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. மற்ற குழந்தைங்க சரியான ஆன்சர் எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அன்ஸ்ட்ரைப்டு மசில்ஸ் யூரினரி பிளேடரில் இருக்கும். யூரினை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது இல்லையா அந்த பிளேடரில். ஆ
சேஞ்சஸ் இருக்கா? ரபியா பிஎஸ்டி கடைசி ரவுண்டில் பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் அதிகமாக காமிச்சிடுறாங்க. த ரியல் ரபியா பிஎஸ்டி வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்காங்க. திவாகர் இளஞ்சலியன் செகண்ட் வந்துட்டார். பத்மஜா தேர்டில் இருக்கீங்க. சுகாசினி ஃபோர்த்து, ஹரிஹரன் ஃபிஃப்த்து, அருணேஷ், முகேஷ், சொக்கலிங்கம் வந்துட்டார்ப்பா. காணான் பார்த்தேன். மோகன் ராம் புதுசாக என்ட்ரி கொடுத்துருக்குறாரு. கைப்புள்ள டென்த்தில் இருக்கிறாரு. பார்த்து போர்டை விட்டு போயிட போகிறீங்க. இன்னும் ரெண்டு கேள்வி தான், முன்னாடி வர பாருங்கள் பா. கைப்புள்ள Each eye of cockroach consists of dash omatidia. A ல 100, B ல 200, C ல 2000, C ல 1000. உங்களுக்கு எது வேணும்? சரி, கரெக்டான ஆன்சர் எது? 1572 பேர் சீயை தான் அமுக்கி சிஎம்சி போக போகிறோம் அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்களா? மீதி இருக்கவங்களும் குறைச்சல் கிடையாது. ஏ ஃபார் எய்ம்ஸ், பி ஃபார் பிஎஸ்டிஎன்ஸ், டி ஃபார் டெர்மட்டாலஜிஸ்ட், எப்படி வேணால் வச்சுக்கலாம். எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும், பட் கரெக்டான ஆன்சர் பண்ணணும். 1572 பேர், வெரி குட். 2000 ஒமட்டிடியா இருக்கும். ஒமட்டிடியாவை சுற்றி உங்களுக்கு சப்போர்ட் செல்ஸ், பிக்மெண்ட் செல்ஸ், ஃபோட்டோ ரிசெப்டர் எல்லாம் இருக்கும். ஒமட்டிடியா தான் யூனிட்ஸ், இந்த கண்ணில் இருக்கக்கூடிய பேசிக் யூனிட் அது காக்ரோச்சுக்கு. லீடர் போர்டு பாருங்கள், ஏதாவது சேஞ்சஸ் வந்திருக்கா? ஜி பத்மஜா வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக இருக்காங்களா? இல்லை, த ரியல் ரபியா பிஎஸ்டி தான் ஃபாஸ்டஸ்ட்டு. 1000 பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. திவாகர் இளஞ்சொலியன், ஜி பத்மஜா, சுகாசினி, ஹரிஹரன், அருணேஷ், முகேஷ் சொக்கலிங்கம், மோகன் ராம் கைப்புள்ள டென்த்துலேயே மெயின்டைன் பண்ணிட்டாரு. 10வது கேள்வி, சாரி 5th க்வெஸ்சன், கடைசி கேள்வி. இன்றைக்கி மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கையில் கூட நம்ம விடாமுயற்சியோடு லைவ் போயிட்டு இருக்கோம் சக்சஸ்ஃபுல்லா. 30வது கேள்வி, த யங் ஒன்ஸ் ஆஃப் காக்ரோச் இஸ் கால்ட். ஏல கேட்டர்பில்லர், பீல நிம்ப், சீல ஃபிங்கர்லிங், டீல மேகாட். ரொம்ப ஈஸிங்க. அப்ப லீடர் போர்டில் சேஞ்ச் வராதா? 3, 2, and 1. கரெக்டான ஆன்சர் என்ன? நிம்ப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 1830 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க. கேட்டர்பில்லர்னா அந்த பட்டர்ஃப்ளைல லார்வல் ஸ்டேஜு. மேகோட்னா ஈ இருக்குல்ல, ஈ அந்த ஈக்கு வந்து ரெக்கெல்லாம் முளைக்காதப்போ குட்டியாக இருக்கும்ல, அதுக்கு பேர் மேகோட். ஃபிங்கர்லிங்னா ஏதோ சால்மன் ஃபிஷோட யங் ஒன்னோ அந்த மாதிரி வரும், அது பார்த்துக்குங்க. பட் நிம்ப் தான் காக்ரோச்சோட யங் ஒன். 1830 பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. வின்னர் அண்ட் லீடர் போர்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, நாளைக்கு உங்களுக்கு என்ன நம்மளோட மென்டி குவிஸ் டெஸ்ட் போர்ஷன் அப்படின்னா, செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் பயோமாலிகூல்ஸ். ரெண்டு சாப்டரும் நல்லா படிச்சுக்கோங்க. செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் பயோமாலிகூல்ஸ், இந்த ரெண்டு சாப்டர் தான் நாளைக்கு போர்ஷன். யாராவது இதெல்லாம் முடிஞ்சது கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க. நாளைக்கு போர்ஷன் வந்து செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் பயோமாலிகூல்ஸ். இல்லைன்னா நானே கமெண்ட் போட்டு பின் பண்ணிடுறேன். அண்ட் வின்னர் ஆஃப் த டே லீடர் போர்டு. த ரியல் ரபியா பிஎஸ்டி ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. வெரி குட், எக்ஸலண்ட். நேத்தும் ஃபஸ்ட்டு, இன்றைக்கும் ஃபஸ்ட்டு. நாளைக்கு யாராவது இவங்களை பீட் பண்ணுறாங்களா பார்ப்போம். திவாகர் வெரி குட், லாஸ்ட் ஃபியூ ரவுண்ட்ஸில் உள்ள என்ட்ரி கொடுத்து செகண்டுக்கு வந்துட்டீங்க. பத்மஜாவும் அதே மாதிரி தான், என்ட்ரி லேட்டாக கொடுத்தாலும் லேட்டஸ்ட்டாக தேர்டில் வந்துட்டீங்க. சுகாசினி கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்க. ஹரிஹரன் இஸ் கன்சிஸ்டன்ட். அருணேஷ் ஆல்சோ நிறைய லீடர் போர்டில் பார்த்துருக்கேன். முகேஷும் அப்படி தான். சொக்கலிங்கம் எக்ஸலண்ட். மோகன் ராம் அண்ட் கைப்புள்ள. கைப்புள்ள பார்த்தீங்களா, கட்டதரைக்கு கட்ட சரியில்லைங்கிற மாதிரி கைப்புள்ள 10வதா வந்திருக்கிறார். வெரி குட். அண்ட் லீடர் போர்டில் வரலனாலும் பிரச்சனை இல்லை. சரியான ஆன்சர் இந்த 30 கேள்விக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. சம்திங் வி ஹாவ் லேர்ன்ட். ஸோ டுமாரோ டெஸ்ட் போர்ஷன் என்ன நமக்கு மென்டி குவிஸ்க்கு? செல் த யூனிட் ஆஃப் லைஃப் அண்ட் பயோமாலிகூல்ஸ். இதெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு நம்ம ஹியூமன் ஃபிசியாலஜிக்கு போவோம். பிளான்ட் ஃபிசியாலஜி எடுத்து முடிச்சுட்டு கடைசியாக ஹியூமன் ஃபிசியாலஜி வச்சுட்டு அப்புறம் ஃபுல் டெஸ்ட் வைக்கலாம். ஸோ எல்லோரும் நல்லா படிங்க, ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போடுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்போ தான் நிறைய படிக்க முடியும், நல்லா படிக்க முடியும். நிறைய க்வெஷ்சன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட், பெஸ்ட் ஆஃப் லக், காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். குட் நைட், டேக் கேர்.